Beneran apa? Ever. Is... Nyabagam varde, nyabagam varde. உதிரனின் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் நினைவுகள் மறுப்பதில்லை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் அஜய் மிப்கா ஷாஃபி உங்களில் நிறைய பேர் பல இடங்களில் அவமானப்பட்டு இருக்கலாம் ஏளனமான பேச்சுகளுக்கு ஆளாகி இருக்கலாம் உங்களுடைய வசதியையோ தோற்றத்தையோ படிப்பையோ ஏதோ ஒரு விடையாத காரணம் காட்டி நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் கேவலப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் பதில் உங்கள் விடாமுயற்சியும் அதன் மூலம் கிடைக்கின்ற வெற்றியும் தான் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விடயமும் பல கேள்வி கிண்ணிகள்களை தாண்டி முன்வந்த ஒருவருடைய அனுபவம் பார்த்து தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாமா ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார் அவர் தொழிலில் நிறைய சாதனை பண்ணியிருந்ததுனால அந்த ஊர்ல ஒரு அமைப்பு அவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஒரு பெரிய அரங்கத்துல ஒரு சந்திப்புமா ஏற்பாடு செய்து அதுக்கு அவர் அழைத்து நிறைய பரிசுகளும் கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாடி அவர் கொஞ்ச நேரம் பேசுறாரு பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கின்ற மக்களை பார்த்து என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுல ஒருத்தர் ரொம்ப அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாரு உங்க வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இல்லனா உங்க வெற்றிக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேக்குறான் அந்த கேள்வியை கேட்டு முடிஞ்சதும் அந்த தொழிலதிபர் அவனை பார்த்து உங்கள மாதிரி கீழ்தரமான கோட் போட்டி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் என்னால பதில் அளிக்க முடியாது அப்படின்னு அந்த தொழிலதிபர் சொல்றாரு இத கேட்டதும் அந்த கேள்வி கேட்ட அந்த நபருடைய கண்களெல்லாம் கலங்கி ஏண்டா இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னு அவமானத்தோடு உட்கார்ந்து விடுகிறார் மறுபடியும் அந்த தொழிலதிபர் உங்களை யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த நேரத்தில் யாருமே கேள்வி கேட்க தயார் தயாரில்லை இவரெல்லாம் பெரிய மனுஷன் கேள்வி கேட்டா இப்படி அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்காம எல்லோரும் மௌனமா இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது திடீர் என்று ஒருவர் எழும்பி முன்னால அந்த நபரு கேட்ட கேள்வியே கேட்டார் இப்ப அந்த தொழிலதிபர் அந்த நபரை முழுமையா பார்த்தாரு அந்த நபர் போட்டிருக்கின்ற உடைய பார்த்தீங்கன்னா முன்னால கேள்வி கேட்டால் அந்த நபரை விடவும் எளிமையான முறையில் சாதாரண சட்டையும் ஒரு சப்பாத்து கூட போடாம செருப்பை தான் போட்டிருக்கிறாரு ஆனால் அந்த தொழிலதிபர் அந்த நபரை மேடைக்கு அழைத்து அவரை அணைத்து கொண்டு விட்டு நீ நிச்சயம் ஒரு நாள் பெரிய ஆளா வருவடா அப்படின்னு அந்த தொழிலதிபர் சொல்றாரு எல்லோருக்கும் ஆச்சரியம் என்னடா இது இந்த ஆளை விடவும் முன்னால கேள்வி கேட்ட நபர் நல்ல உடைகளை தானே போட்டிருந்தார் அவரை அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டு மேடை கலைத்து பாராட்டாரே இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் போது மறுபடி மத தொழிலதிபர் பேச ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன் எல்லோரும் என்ன பாராட்டுறாங்க ஆனா இந்த நிலைமைக்கு நான் எல்லாம் வரல ஒரு காலத்துல நான் மளிகை கடையில மூட்டை தூக்குற பையனா இருந்தேன் அந்த நேரம் என்னுடைய உடல் தோற்றம் எல்லாவற்றையும் பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணாங்க கொஞ்சம் அதன் பின்னர் சம்பாதித்து ஒரு சிறிய மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்தேன் அந்த கடையில படாத பாடுபட்டு நிறைய வேலைகளை செய்து கொஞ்சம் அந்த கடையை ஒரு சுப மார்க்கெட்டா மாத்தினேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பித்ததற்கு பின்னாடி நிறைய வியாபார கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க அந்த கூட்டத்துக்கு வருபவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து மிச்சம் பேசக்கூட மாட்டாங்க அதன் நிறைய அவமானங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்டுதான் ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய கூட்டங்கள் அப்படியெல்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் போகும்போது என்னுடைய உடைய நேர்த்தியாக்கிட்டு போவேன் ஆனால் என்னுடைய பேச்சை என்னால மாற்ற முடியாது என்னுடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஆங்கிலம் எல்லாம் தெரியாது மற்றவங்க கிட்ட பேச வெக்கமா இருந்தாலும் நான் தைரியமா பேசுவேன் ஆனா எங்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னால போய் நிறைய கிண்டல்கள் பண்ணுவாங்க பல இடங்கள்ல என்ன ஏலனமா பாக்குறாங்க இது எல்லாத்தையும் மீறிதான் இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அதனால வெற்றிக்கு பின்னாடி எதுக்கு இருக்குன்னா அது நான் பட்ட அவமானங்கள் மட்டும்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா உழைப்பு விடாமுயற்சி எல்லாவற்றையும் விட அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அந்த மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் ஒரு சின்ன சோதனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல எழுமின அந்த நபரை அவமானப்படுத்தினேன் ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டதை கண்டும் எழுந்து கேள்வி கேட்டார் இல்லையா அவருக்கு இருந்த துணிச்சல் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் சரி நேருகளே இன்று நான் பகிர்ந்து கொண்ட இன்ன அனுப்ப பகிர்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு நினைவுகள் மறுப்பதிலே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்